கபடியில் அவனை ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவன் உடம்பு கூட அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுறேன். குட் ஈவினிங் சார். லெட்டர். என்னது ரிசைனிங் லெட்டரா? இல்லை சார், ரிஃப்ரெஷ்மெண்ட் லெட்டர் சார். 2 days லீவ் வேணும். 365 டேஸ் இவங்க பழஞ்ச முகத்தை பார்த்து பார்த்து வீட்டுக்கு போன ரொமான்ஸ்ல மூட வர மாட்டேங்குது சார். என் பாடியில வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சுன்னு என் கூட சண்டை போட்டு நேற்று நைட்டே ஓடி போயிட்டா சார். எவன் கூட? பிறந்த வீட்டுக்கு சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மசாஜ் சென்டருக்கு போய் அழகான பொண்ணுங்களோட ஃபுல் பாடி மசாஜ் வித் ஹாப்பி எண்டிங் பண்ணிக்கிட்டா நரம்பெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும் சார். அதே வோல்டேஜ்ல பப்புக்கு போய் பார் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினா அந்த கிக்கில் என் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி எப்படியோட சேர்ந்துருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். பப்பே எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டா சூப்பர் சார். அப்படியே எல்லாரும் ரிஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கில்பான் சான்ஸ்க்கு நான் ரெடி பண்றேன் சார். அதுவும் ஆடம்பரமா கவர்மெண்டோட ஃபண்ட்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ மாடல் கோஆர்டினேட்டர், நீ என்ன பண்ணுவே தெரியாது, ஃபுல் செட்டப் போட நைட் நைட். ஜான், உனக்கு இதுதான் கோல்டன் சான்ஸ். அவன் சாகவும் கூடாது, லைஃப்ல எப்பவும் கபடியும் ஆடக்கூடாது. ஓகே சார். Sushila Nankula Vandachu vaisu Thandachu manasu Vilayadi paapoma thirudan police Tangam pol minnum Angangal yavum Uravada varacholli asivale pesum Just kill it right now. Ye silky hair baat ye bulky figure baat ye chunky harga mata punda. Just kill it right now. Ye spring idye baat ye swing nadye baat kenjam enna konja tilda. Just kill it right now. Ye uruvam illai maati en veegal appayaaki unnod yutham seiya mandra. Just kill it right now. யாரும் அட்டாக் செய்ய சொன்னால் தோட்டங்கள் தேவையில்லை, புரி வைக்கும் எந்தன் ஆஜா 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 தூளாக்கு ஜா. ஹலோ 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 ராஜா ஹே ராஜா ஹே ராஜா தூ ஃபஸ் ஜா. சலோ 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 பாட்டான் ஹிப்ஸை உற்று பாட்டான் லாக்அப் செய்ய நெஞ்சல் என்னை ரோசப்பில் பாட்டால் போதும் ஹம்சப்பு ஆகி போகும் அடித்தாலை கோபாஜே ஆஹா 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 ஏ தருஹா யஹி 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 ஆஹா 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 நான் சொன்னாலே சஹி சஹி சஹி. பாருங்க சார், அந்த சைக்கோங்களை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. எந்த மனுஷனாவது இப்படி அடிப்பானா சார்? நீங்க சொன்ன கேட்க செல்ஃபி எடுத்துக்கலாமே, கொஞ்சம் ஃபேவரா இருந்தீங்கன்னா. என்னாச்சு என்னாச்சு? போட்டுருவோம் போட்டுருவோம். இது வரைக்கும் 2 பேரை போட்டிருக்கேன். மொதல் ஆளுக்கு கை மட்டும் தான் கிடைச்சது, 2வது ஆள் எதுவுமே கிடைக்கல. கிடைக்காது போட்டுருவோம். அவன் எங்க போலீஸ் தான் என்னடா நினைச்சிட்டு இருக்க? சரியான போலீஸ் இது வரைக்கும் பார்க்கல. நான் காட்டுறேன். நான் ஒன்ன மாதிரி பயந்தாங்களுக்கு கிடையாது. நானும் சாகடிப்பேன், ஆனால் பாடியை விட்டுருவேன். என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஜெயிலில் இருந்ததுனால பழச்சிட்டேன், அதே வெளியே இருந்ததை போட்டு தள்ளிப்பேன். சூடாக இருக்கீங்க பிரகாஷ். நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஜெயிலாக இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ட, இதே வெளியில் இருந்தா போனும் கூட கிடைக்காது. வெயிட் ஆடிங்க பிரகாஷ். கோவம் வருதா சார்? வரணும். இன்னும் 48 hours தான். அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆல்பர்ட்டுக்கு யாருக்கும் கிடைக்க மாட்டேன். ஐ எம் எ ஃப்ரீ மேன். கூட்டு போங்க, கூட்டு போங்க, இல்ல அடி வாங்கிட போறாரு. உங்களுக்கு பேர் என்ன? வெறுப்பேத்துறா சார், சொல்றது கேளுங்க. வாடா வந்துருங்க, வாங்க போலாம். பிரகாஷ், நீ இப்படி தலைகீழ நின்னு தவம் பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இன்னும் 48 hours தான் இருக்கு. கம் ஆன், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தனஜி, வாட் யூ சேயிங்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா வரேன். அந்த அயோக்கியன் ஜெயிலை விட்டு வெளியே வந்தான்னா நம்ம கோர்ட் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். இதுல இருந்து தப்பிக்க இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போறான்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பிரகாஷ் அவனை வெளியே கொண்டுட்டு வர முயற்சி பண்றான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. ஜெகநாதன், யூ டோன்ட் வரி, திஸ் கேஸ் இஸ் ஃபினிஷ்ட். நான் பாத்துக்கிறேங்கறேன்ல. பானர்ஜி, மார்னிங் சார். ஏயா, எல்லாரும் மாதிரியே நீயும் குட் மார்னிங் சொல்லணுமா? உன் சைட்ல உனக்கு தெரிஞ்ச குட் நியூஸை சொல்லியா? குட் நியூஸ் என்ன சார்? அதான்யா, ஜெகநாதனோட பொண்ணு ஸ்ருதியோட சேர்த்து கேத்தரின்ங்கிற பொண்ணையும் அவன் தான் கொன்னதா கன்ஃபார்ம் பண்ணிருக்கியாமே. நோ சார், இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன கன்ஃபார்ம் ஆகல சார்? ஐ வாஸ் தேர். ஏன் முன்னாடி சொன்னா சார் அவன்? அவன் வந்து ஆல்பர்ட், ஒரு நிமிஷம், நான் கன்ஃபார்ம் பண்ற. பிரகாஷ், ஆண்டனி சார், ஃபைல் ரெடியா இருக்கா? இதோ சார். ஹைதர் சார், அந்த ஃபைல் அவர்கிட்ட கொடு. பிரகாஷ், நீ போலீஸா இல்லாம ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோர்ட்ல கொடுத்த டைம் நாளையோட முடியுது. அதுக்குள்ள அவனை குற்றவாளியை நிரூபிக்கலனா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ், அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் பொண்ணோட சாவுக்கும் கேத்ரினோட சாவுக்கும் நியாயம் கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட போறானோ. அவனை லேஸ்ல விட்டுறக்கூடாது பிரகாஷ். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். பிரகாஷ், ஜெகநாதன், கண்ட்ரோல், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மிஸ்டர் பிரகாஷ், யூ ஆர் ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் கேஸ். ஆண்டனி வில் டேக் கேர் ஆஃப் திஸ். யூ கேன் கோ நவ். சார், ஆண்டனி, இந்த கேஸ்ல உனக்கு ஆல்பர்ட் ஹெல்ப் பண்ணுவார். அவன் தான் கொலை பண்ணிருப்பான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க தான் கேட்காம 69 கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க சார். இதுல 6 இல்ல சார், 9ங்கிறது தான் நிஜம். ஹலோ, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு போய் சிரிக்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாரா இல்ல எனக்கு எதுவுமே தெரியலங்கிறாரா? என்ன நினைக்கிறாருன்னே தெரியல.